கோவிட்-19 தாக்கத்தின் காரணமாக இஸ்லாமிய சகோதரர்கள் உயிரிழப்பார்களாயின் அவர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு இரணைதீவு பொருத்தமான இடமில்லை என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழப்பவர்களின் சடலங்களை இரணைதீவில் அடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடன் தொடர்பு கொண்டு கடற்றொழில் அமைச்சர் குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடினார். இதன்போது இரணைதீவு பிரதேசத்தில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மக்கள் குடியேறுவதற்கு ஆர்வம் செலுத்தி வருவதையும் கடற்படையினர் அங்கு நிலை கொண்டிருப்பதையும் கடற்றொழில் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இரணைதீவு கடலட்டை ஏற்றுமதி கிராமத்தினூடாக வருடந்தோறும் சுமார் 25 அமெரிக்க டாலருக்கும் மேற்பட்ட அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த தீர்மானம் தேவையற்று அசௌகரியங்களை ஏற்படுத்தும் எனவும் எடுத்துரைத்துள்ளார். குறித்த கருத்துக்களை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் செவிமடுத்ததுடன் மாற்று ஏற்பாடு தொடர்பாக ஆராய்வதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளமையினால் சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை பாதிக்காத வகையில் இறுதி தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.